ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த டாபிக் எனக்கு கொடுத்துருக்கிறது பேசுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆண் குழந்தைகள் பிறப்பதற்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ஜாதகத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், ஆண் வாரிசு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ஜாதகத்திலேயே தெரியும். வெறும் பெண் வாரிசுகள் மட்டும்தான் இருக்குமா அப்படிங்கிறதும் ஜாதகத்தில் தெரியும். வாரிசே இருக்காதா, குழந்தையே இருக்காதா அப்படிங்கிறதும் ஜாதகத்தில் தெரியும். ஸோ இதில் வந்து ஆண் வாரிசு, முதல் வந்து பெண் குழந்தை பிறந்துடுச்சு, அடுத்தது வந்து ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கு அந்த ஜாதகத்தில் வந்து இருக்குது ஆனால் பிறக்குமா, ஏன் லேட் ஆகுது, அந்த மாதிரியான நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் எல்லாம் இருக்கும். அண்ட் ஆண் குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தவம் இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஆண் குழந்தை தான், எனக்கு எந்த குழந்தையாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறவங்க சில பேர் இருக்காங்க. ஸோ எப்படியாவது இந்த ஆண் குழந்தை தான் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பரிகாரம் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரொம்ப சிம்பிளான ஒன்று, மாதத்தில் வந்து ரெண்டு சஷ்டி வரும், ரெண்டு கிருத்திகா நட்சத்திரம் வரும், ரெண்டு சஷ்டி வரும். ஸோ முருகனுக்கு நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணி இந்த சஷ்டி விரதம் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆண் குழந்தைகள் பிறப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு, முருகனுக்கு வந்து பண்ணணும். ஸோ இந்த சஷ்டி விரதம், சஷ்டி கவசம் படித்து அன்றைய தினத்தில் முருகப்பெருமானுக்கு ஒருபோது உணவு அறிந்து, இரவு பொழுதில் வந்து நீங்கள் வெறும் ஃப்ரூட்ஸோ இல்லை வந்து பால் அந்த மாதிரி சாப்பிட்டு அந்த விரதத்தை வந்து முடிக்க வேண்டும். அண்ட் சஷ்டி விரதம் இருக்கிறவங்க, இந்த கிருத்திகை நட்சத்திரத்துலேயும் விரதம் இருக்கிறவங்க, விரத நாட்களில் கண்டிப்பாக கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடாது. நான் விரதம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஒரு தாம்பத்தியத்தில் இருந்தீங்கன்னா விரதம் இருக்கிறதுக்கான அர்த்தமே கிடையாது. ஸோ ஒரு விரதம் இருக்கீங்க, ஒரு பரிகாரம் ஒன்று பண்ணுறீங்கன்னா அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஸோ இது வந்து சஷ்டிக்கான ஒரு விஷயம். ரெண்டாவது, ஆண் வாரிசு வேணும், எனக்கு வந்து ஆண் குழந்தைகள், பெண் குழந்தைங்க இருக்காங்க, ஆண் குழந்தைகள் தான் வேணும் அப்படிங்கிறவங்க வந்து கல்யாணம் பண்ணி ஃபஸ்ட்டு குழந்தை வந்து ஆண் குழந்தையாக இருக்கணும்னு வேண்டிப்பாங்க இல்லையா, அவங்க வந்து என்ன பண்ணலான்னா கிருஷ்ணருக்கு வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த கிருஷ்ணருக்கு வந்து எப்படி அந்த பரிகாரம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெண்ணெயை வந்து காலையில் நீங்கள் சுவாமிக்கு வந்து விளக்கேற்றுறீங்க இல்லையா, ஸோ வெறும் வயத்தில் கணவனும் மனைவியும் ஒரு மண்டலம் அந்த வெண்ணெயை சுவாமிக்கு நைவேத்தியம் செஞ்சு அந்த வெண்ணெயை ரெண்டு பேரும் சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் காஃபி குடிக்கிறதோ இது குடிக்கிறதோ பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கிருஷ்ணருக்கு பூஜை பண்ணும்போது தாம்பத்தியத்தில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. சஷ்டி விரதம் இருக்கும்போது கண்டிப்பாக ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உண்டு. இந்த மாதிரியான ஒரு கிருஷ்ணருக்காக பண்ணும்போது, சரி கிருஷ்ணருக்கு வந்து ஏதாவது எனக்கு ஸ்லோகங்கள் சொல்லணும்னா கோத்திர விருத்தி ஸ்லோகம் இருக்குது. ஸோ அது வந்து புத்திர பிராப்தம், அதாவது சந்தான விருத்திக்காக சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள் இருக்குது, நீங்கள் அந்த ஸ்லோகங்கள் சொல்லலாம். கோபால விம்சதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோகம் இருக்குது. ஸோ அதுவும் நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா இல்லை சொன்னீங்கன்னா தெரிஞ்சு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ஆண் குழந்தை வந்து பிறக்கும். அடுத்ததாக இந்த குழந்தை பிறக்கிறது அப்படிங்கிறதுக்கு நான் இதெல்லாம் சொன்னேன், குறிப்பாக நீங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க. குலதெய்வ பிரார்த்தனை இருந்தால் தான் வம்சம் விருத்தியாகும். ஸோ குலதெய்வ அனுகிரகம் இல்லை, ஜாதகத்தில் அந்த குறைபாடெல்லாம் இருந்ததுன்னா இந்த பரிகாரங்கள் செஞ்சாலும் கூட ஆண் வாரிசுகள் வர்றதில் கொஞ்சம் சிரமம் இருக்கும். அடுத்ததாக ஒரு ஸ்தலத்திற்கு போய், இந்த ஸ்தலத்திற்கு போனால் எனக்கு வந்து கண்டிப்பாக வாரிசு வரும் அப்படின்னு சொன்னால், ராமநாடு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருப்புல்லாணி, இந்த கோவில் வந்து ஒரு திவ்ய தேசம். இங்கே வந்து என்ன விசேஷம்னு கேட்டிங்கன்னா, தசரத சக்கரவர்த்தி வந்து புத்திர காமேஷ்டி யாகம் செய்து அப்புறம்தான் வந்து ராமர் லக்ஷ்மணர் எல்லாருமே வந்து பிறந்திருக்காங்க. ஸோ இந்த ஆலயத்தில் வந்து என்ன ஒரு விசேஷம்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆலயத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா அங்கே ஜெகநாத பெருமாள் அந்த இடத்துல தர்ப புல்லு மேலே ராமர் வந்து சயனமாக படுத்துன்ருப்பார். இந்த ஆலயத்தில் நீங்கள் வந்து போய் அந்த ஆஃபீஸ் ரூமில் போய் பணம் கட்டினீங்கன்னா பாயசம் வந்து அங்கே வந்து பண்ணுவாங்க, பெருமாளுக்கு நைவேத்தியம். ஸோ ஆஃபீஸில் பணம் கட்டினீங்கன்னா அவங்க உடனே பாயசம் ரெடி பண்ணுவாங்க, நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். அந்த பெருமாளுக்கு வந்து அதை நைவேத்தியம் பண்ணி அந்த பாயசத்தை அந்த தம்பதியாக சாப்பிட சொல்லுவாங்க. ஸோ அந்த திருப்புல்லாணி போனீங்கன்னா கோவில் ஒரு விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற கூட சமுத்திரம் கடலும் விசேஷம். இது வந்து சேத்து சமுத்திரம் அப்படின்னு சொல்கிறது, நம்மளுடைய பூர்வ ஜென்ம கர்மாக்கள் தீர்வதற்கு இந்த க்ஷேத்திரம் ரொம்ப விசேஷம். ஸோ நம்மளுடைய நீங்கள் அந்த இடத்துக்கு போகும்போது அந்த கடலில் நம்ம நீராடுறோன்னா சமுத்திரராஜன்கிட்ட ஃபஸ்ட்டு ஒரு உத்தரவு கேட்கணும், நான் இந்த மாதிரி என்னோடய பாவம் தீர்வதற்கு நான் இங்கே வந்திருக்கேன்,
அதனால் இங்கே நான் குளிக்க போகிறேன்னு சொல்லி அந்த நம்ம என்ன ஆடை உடுத்தியிருக்கிறோமோ அந்த ஆடையோடு நம்ம மூங்கி அந்த சமுத்திரராஜனுக்கு பூவை போட்டு வணங்கிட்டு பாவம் தீர வேண்டிக்கிட்டு அங்கே நம்ம உடுத்தியிருக்கிற உடையில் அந்த குளித்தோம் இல்லையா அந்த உடையை அங்கேயே விட்டுட்டு இறைவனுக்கு போய் பாயசம் நைவேத்தியம் பண்ணி கணவனும் மனைவியும் அந்த பாயசத்தை சாப்பிடும் பொழுது கண்டிப்பாக அவர்களுக்கு ஆண் வாரிசு வரும் அப்படிங்கிறது நான் சொல்லலை, ஆழ்வார்கள் எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த க்ஷேத்திரம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப விசேஷமான ஒன்று. எத்தனையோ பாவங்கள் நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா. சரி, இதை என்றைக்கு போய் குளிக்கணும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. அமாவாசை பௌர்ணமியில் மட்டும்தான் சமுத்திர ஸ்நானம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயும் அவங்கெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பண்ணி உங்களுக்கு எல்லாமே நடந்துருச்சுன்னா பாரதி ஸ்ரீதர் மேடம் சொன்னாங்க நான் எனக்கு நடந்தது அப்படிங்கிறது இல்லை. அவங்க பெரியவங்க எல்லாம் சொல்லி வச்சுருக்காங்க. அவங்க சொன்னதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நிறைய பேருக்கு வந்து வழி தெரியாமல் நான் எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருப்பாங்க இல்லையா. அவங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக நான் உங்களுக்கு எல்லாமே சொல்கிறதான். ஸோ திருப்புல்லானி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கிற தெய்வம் அப்படின்னு சொல்கிறது ஆண்வாரிசு வருவதற்காக. இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இதற்கும் மீறி எனக்கு வந்துட்டு நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் எனக்கு இன்னும் எனக்கு ஆண்வாரிசுக்கான இது இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா குடும்ப ஜோசியத்தை உங்கள் ஜாதகத்தை காமிச்சு எப்படி இதுக்கு ஏன் வந்து இன்னும் வாரிசு வரலை அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஆன்மீகம் பரிகாரம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.